மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மாமா, இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னா அவளே இந்த தாலி பெருக்கு ஃபங்க்ஷனை நிறுத்திடுவா, கோயிலுக்கும் கூப்பிட மாட்டா, ஒரு கட்டத்துல இதுல இருந்து எப்படியாவது பேக் அடிச்சிருவான்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசினேன். ஆனா அவ கடைசியில நான் வீட்டை விட்டு போயிடுறேன், ஆனா நீ தாலி பெருக்கு ஃபங்க்ஷன்ல ஒன்னா உட்காரணும்னு சொல்லிட்டாலே மாமா. ஒரு விஷயத்த நடத்துறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, அது மட்டும் உறுதி. அவங்க மிரட்டி பார்த்தாங்க, அப்புறம் கெஞ்சி பார்த்தாங்க, இப்ப சரண்டர் ஆகுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா எனக்கு அவங்க கூட பக்கத்துல நிக்கவே சுத்தமா பிடிக்கல. எப்படி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல ஒரே மடியில ஒன்னு உட்கார முடியும்? இது சத்தியமா செட் ஆகாதுப்பா. தயவு செஞ்சு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க பிளீஸ்பா. இங்க பரியாடினி, உங்க அப்பா கிட்ட பேசினது, பிரச்சனை பண்ணது, இனிய இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் கொண்டு வந்ததுன்னு எல்லாமே பண்ணியாச்சு. ஆனாலும் அந்த இனிய அசர மாட்டேங்கிறாளே. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவ பயங்கர டபுள் கேம் விளையாடுறா. அவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்ல. போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டிமிக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லுவா. தேவைப்பட்டா அவ புருஷனை விட்டு மிரட்டவும் செய்வா. அதுக்கு மேல ஒரு பாசவலையை வீசுவா பாரு. அக்கா, உனக்கு குழந்தை பிறந்தவுடனே நான் கிளம்புறேன்னு ஆரம்பிப்பா. கடைசி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகாம ஒரு டிராமா போடத்தான் செய்வா. அவ நினைச்சத சாதிக்கிறதுல கில்லாடி அவ. இப்ப என்னதான்ப்பா பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நமக்கு ஒண்ணு நடக்கணும்னா எப்பவுமே எதிரிங்க போக்குல போய்தான் நாம அவங்க காலை வாரி விடணும். நீ என்ன பண்ற, அவங்க போக்குலயே போ. இனியா மாதிரி நாமளும் டபுள் கேம் ஆடுவோம். தாலி பிரிச்சு கோத்துக்கங்க, கோயிலுக்கும் போங்க, பூஜையும் பண்ணுவோம், புனஸ்காரமும் பண்ணுவோம், ஊருக்கும் போவோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவ வைக்கிற டெஸ்ட் பெருசா இருக்கா இல்ல நாம வைக்கிற டெஸ்ட் பெருசா இருக்கான்னு பாத்துருவோம். என்ன சொல்ற? டேய் இளங்கோ, சில விஷயத்த பொறுத்துதான் அடிக்கணும். அவசரப்பட்டு அடிச்சோம்னா நாம தான் அடிபடுவோம். அவ நம்மளையும் சேர்த்து இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு ஒரு நாடகம் ஆடுறான். நம்மளும் சேர்ந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுவோம். மாமா சொல்றதும் கரெக்ட் தான், நாம அவரு சொல்ற மாதிரியே செய்வோம். இல்லனா மறுபடியும் அவ புருஷனை ஏவி விட்டு என்ன வேணாலும் பண்ணுவா. இனியா எப்படி என்கிட்ட நடிக்கிறாளோ நானும் அவகிட்ட நடிக்கிறேன். கடைசியில நான் காலை வாரி விட்டுறேன். உங்களை அவமானப்படுத்தின அவங்கள ஊர் முன்னாடி நின்னு அசிங்கப்பட வைப்போம். இந்த இடத்துல கூப்பிடுங்க. மா, லேடிஸ்ல அப்படி நில்லுங்க. நீங்க எப்படி வாங்க? ரமேஷ் மேடம் பென் தாங்க. உங்க பேர் என்ன? காவேரிமா. இந்தாங்க, இதுல உங்க பேர் எங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கையெழுத்து போடுமா? அங்க உங்க சைன் போடுங்க. இந்தாமா. குடுமா. இந்தாங்க பாத்துக்கோங்க. அடுத்தது நீங்க. நீங்க போங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மணிமா. அதுல ஒரு சைன் போடுங்க. சரிமா. என் மணி தானே? அடுத்து வாங்க. அடுத்து நீங்க வாங்க. சரிங்க. உங்க பேரு? உங்க பேர் என்ன? ஃபோன் வந்திருக்கு, ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டு சரி போங்க. இதுல சைன் போடுங்க. சார் சொல்லுங்க சார். சார் அது வந்து Thank you.
தேடுற வட்டிப்பணம் எங்கடா? வட்டிப்பணத்தை கொடுக்கலன்னு மட்டும் வச்சுக்கா, பூச்சி கிழங்க உரிக்கிற மாதிரி உரிச்சு இந்த தேவராஜ் கடையாணியில் தூங்க விட்டுருவேன். சார் ஒரு 2 நிமிஷம் இருங்க சார், இப்ப உடனே ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன் சார். மேடம் என்னோட சம்பளத்துல இப்ப ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுங்க மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம். என்ன ரமேஷ், ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம், அட்வான்ஸா இப்ப ஒரு 5000 ரூபாய் மட்டும் கொடுங்க மேடம். என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆமா மேடம், ஒரு பார்ட்டி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன், அவர் பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு மேடம். இதுல உங்க பேர் எழுதுங்க. சரிங்கம்மா. சார் உங்க வட்டி பணம் சார். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.